இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 1 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும், புதன் உத்திரம் 1 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி உத்திராடம் 2 பாதத்திலும், ராகு மிருகஸ்ரீஷம் 3 பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல காலமாகவே அமையும். சோதனைகள் பல வந்தாலும் நீங்கள் சாதனை படைக்கும் நேரம் இது என்றே கூறலாம். உங்கள் ஆற்றலை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றிற்கும் வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். தந்தை வழியில் அனுகூலம் உண்டு. தாய் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. சகோதர சகோதரிகளாலும் நன்மை கிடைக்கும். சிலர் புதிய வீடு, சொத்து, வாகனம் வாங்கும் சூழலும் உருவாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் சாதகமாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே சற்று கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடும். பொருளாதார நிலையிலும் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். குடும்ப விஷயங்களில் கவனமாக இருங்க. வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. புதிய காதல் முயற்சிகள் வெற்றியடையக்கூடும். காதலர்களுக்கிடையே அன்பும் நட்பும் அதிகரிக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதினால் வீண் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத பண இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளதால் பண விஷயங்களில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். இருந்தாலும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேரலாம். வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்கள் பணிகளும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும். சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள். இருந்தாலும் மிகவும் வெளிப்படையாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களை பற்றிய விமர்சனங்களையும் கண்டுகொள்ள வேண்டாம். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் செயல்பாடுகள் புதிய நம்பிக்கையை கொடுக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடும். உங்களின் புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு உயரும். உயர் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாவீர்கள். உங்களை நம்பி புதிய பொறுப்புகளும் ஒப்படைக்கலாம். தனுசு ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இது பொற்காலம் என்றே கூறலாம். இப்பொழுது நீங்கள் தொட்டது எல்லாம் துலங்கக்கூடும். உங்கள் தொழில்நுட்ப அறிவை புதிய வகையில் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் துறையின் மீதான உங்களது ஆளுமை இந்த நேரம் நன்கு வெளிப்படலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் பலவற்றிற்கும் கூட இப்பொழுது தீர்வு கிடைக்கலாம். இருந்தாலும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடும். அதிக காரம் அல்லது உஷ்ணமான உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சூரியன் உங்கள் ராசியின் 9 மற்றும் 10 வீட்டில் செப்டம்பர் 16 மேல் சஞ்சரிப்பதால் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு உறவுகள் குறித்த விஷயங்களில் நல்ல உதவியை செய்வார்.
புதன் உங்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பாக செயல்படவும் உதவி செய்வார். செவ்வாய் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து உளவியல் ரீதியாக சில பின்னடைவுகளை உண்டாக்கக்கூடும். ராகு உங்கள் ராசியின் ஆறாம் வீட்டிலும் கேது 12 வீட்டிலும் செப்டம்பர் 25 அன்று சஞ்சரிப்பது சிறப்பாகவே உள்ளது. இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சனி பகவான் உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்க செய்வார். உங்களுக்கு ஒரு முக்கிய பலவீனமான விஷயம் என்னவென்றால் குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு பெயருவதுதான். குரு உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை பிற விரைவாக நகரும் கிரகங்களிடம் இருந்து கிடைக்கும் நேர்மறை சக்திகளை குறைத்து உண்டாக்கக்கூடும். விரைவாக நகரும் கிரகங்களிடம் இருந்து உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். இருந்தாலும் குரு அவற்றை தடுத்து பிரச்சனைகளை உண்டாக்கி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். உங்கள் மகாதசை சாதகமாக இல்லை என்றால் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு நீங்கள் பாதிக்க நேரிடலாம். உங்கள் மனோபலத்தை அதிகரித்து நீங்கள் இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். குரு உங்கள் ஜென்மஸ்தானத்திலும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சரித்து உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை உண்டாக்கக்கூடும். உங்களுக்கு தேவையற்ற பயம் மற்றும் பதற்றம் ஏற்படக்கூடும். மேலும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இல்லாததாலும் குடும்பத்தினர்கள் அருகில் இல்லாததாலும் அதிக தனிமையில் இருக்கக்கூடும். மேலும் சிறிய வேலை பார்த்தாலும் விரைவாகவே சோர்வடைவீர்கள். மயக்கம் ஏற்படக்கூடும். போதிய மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. உங்கள் பெற்றோர்களின் உடல்நலம் செப்டம்பர் 14 முதல் செப்டம்பர் 29 வரையிலான காலகட்டத்தில் பாதிக்கக்கூடும். ஹனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். உங்கள் மனோபலத்தை அதிகரித்து கொண்டு இந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். எதிர்பாராத விதமாக விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எதிராகவே நடக்கக்கூடும். உங்கள் மனைவி, கணவன், குழந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் இருக்கும் உறவு சற்று பாதிக்கக்கூடும். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் செப்டம்பர் 12 முதல் செப்டம்பர் 30 வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் அவமானப்படும் சூழலும் உண்டாகலாம். தூக்கம் இல்லாத பல இரவுகளை நீங்கள் கழிக்க நேரிடலாம். மேலும் உங்கள் மனைவி, கணவன், வீட்டாருடன் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் மோசமாகக்கூடும். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமற்ற செய்திகளை கொண்டு வரக்கூடும். இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடும். நீங்கள் சுப காரியங்கள் நிகழ்த்த திட்டமிட்டு இருந்தால் அது உங்கள் கட்டுப்பாடின்றி தள்ளி போகக்கூடும். உங்கள் குடும்பத்தின் செல்வாக்கும் பாதிக்கக்கூடும். மேலும் துரோகத்தால் நீங்கள் பாதிக்கப்படவும் கூடும். ராகு மற்றும் கேது நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரித்து நீங்கள் விரும்புபவருடன் நேரம் செலவிட உதவுவார். இருந்தாலும் குரு மற்றும் செவ்வாயின் பலவீனமான நிலைப்பாட்டால் அத்தகைய சந்திப்பு உங்களுக்கு வலி மிகுந்ததாகவே மாறக்கூடும். நீங்கள் விரும்புபவர் மீது அதிக உடமையோடு இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். செப்டம்பர் 3 வாரம் வாக்கில் நீங்கள் பிரிந்துவிடக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். உங்கள் காதலை வெளிப்படுத்த இது ஏற்ற நேரம் இல்லை. அப்படி முயற்சித்தால் நீங்கள் அவமானப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிதாக வரக்கூடிய நபரால் ஏற்படக்கூடிய சதிகளால் நீங்கள் விரும்புபவரை விட்டு பிரிய நேரிடலாம். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் இந்த மாதம் மேலும் உங்கள் நிலை மோசமாகக்கூடும். உங்கள் காதல் விஷயத்தில் செப்டம்பர் 12 முதல் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படக்கூடும். திருமணமான தம்பதியினர் தங்கள் உறவில் கசப்பான அனுபவத்தை சந்திக்க நேரிடலாம். நிலுவையில் இருக்கும் வழக்குகள் குறித்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற பலனை தரக்கூடும். நீதிமன்றத்திற்கு உங்கள் வழக்கை எடுத்து செல்ல இது சரியான நேரம் இல்லை.
குழந்தை காவல், விவாகரத்து அல்லது ஜீவனாம்சம் போன்ற நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பண இழப்பு ஏற்படுவதோடு உங்கள் உறவுகளோடு நீங்கள் சில மன உளைச்சல்களையும் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். இது குறிப்பாக செப்டம்பர் 3ஆம் வாரம் வாக்கில் நடக்கக்கூடும். சொத்துக்கள் குறித்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வழக்கால் உங்கள் சொத்துக்களை இழக்க நேரிடலாம். மேலும் உங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும் விஷயங்களில் கடினமான சூழல் நிலவலாம். இது உங்களுக்கு மற்றொரு சோதனை காலமாகவே இருக்கிறது. நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையின் இந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். டிசம்பர் வாக்கில் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். சுதர்சன மகா மந்திரம் கேட்டு உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் பெற முயற்சி செய்யுங்கள். விஷ்ணு சகசர நாமம் கேட்டு நிதி பிரச்சனைகளை குறைத்து கொள்ளுங்கள். செவ்வாய்தோறும் அம்மனையும் சனிக்கிழமைகளில் சிவனையும் வணங்கி வருவது நல்லது. ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவதும் நல்லது. காலஹஸ்தி அல்லது ராகு பகவான் கோவிலுக்கு சென்று வருவதும் நல்லது. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.